ஸோ என்ன நினைச்சு தெரியுமாங்க, எனக்கு லூசு பாலோட பவர் கிடையாது தெரியுமா, இந்தியா பவர் கிடையாது தெரியுமா, இந்தியா என்னன்னு கேட்குற, கரண்ட் கிடையாது தெரியுமா, கரண்ட் கிடையாது டவுன் ஃபுல்லா, என்ன டவுனு ஃபுல்லா கரண்ட் கிடையாது என்னன்னு கேட்டா ஒன்றும் தெரியல உங்களுக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தால மின்வாரிய அலுவலகத்தில் ஊழியர்கள் மதுபோதையில் படுத்து உறங்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை கண்ட பொதுமக்கள் ஆத்திரமடைந்து அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளது தற்போது வைரலாகி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் துணை மின் நிலையத்தில் இருந்து அங்குள்ள சுற்று வட்டார பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் குத்தாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. நீண்ட நேரமாகியும் மின்சாரம் வராத நிலையில் அப்பகுதி மக்கள் மின்வாரிய ஊழியர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளனர். ஆனால் பலமுறை கால் செய்தும் அவர்கள் பொதுமக்களின் அழைப்பை ஏற்கவில்லை. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் குத்தாலம் துணை மின் நிலையத்திற்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது மது அருந்துவிட்டு மின்பாதை ஆய்வாளர் கண்ணன், கங்காதரன் ஆகிய இருவரும் குடிபோதையில் அலுவலகத்தில் உள்ளே படுத்து உறங்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டு ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவர்களை தட்டி எழுப்பி மின் நிறுத்தம் குறித்து தெரிவித்து அதனை சரி செய்ய சொல்லி கூறியுள்ளனர். இந்த சூழலில் இந்த நிகழ்வை அப்பகுதி மக்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் கவனமாக கையாளக்கூடிய மின்சாரத்தை குடிபோதையில் ஊழியர்கள் கையாள்வதால் பெரும் ஆபத்து ஏற்படும் என்பதால் மின்வாரியத்துறை அதிகாரிகள் இதுபோன்ற நிகழ்வுகளை சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து மின்வாரிய ஊழியர்கள் கூறுகையில் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர்.